இந்த வீடியோ வந்து மிஸ்டர் ஹரிநாடர் அவர்களுக்கு தான் நான் போடுறேன் அண்ணா நான் வந்து தமிழ்நாட்டு பொண்ணு ஓகே என்னோட என்னோடய பூர்வீகம்லாம் வந்து திருநெல்வேலி பொண்ணு தான் நான் வந்து நீங்கள் வந்து அதாவது நீங்கள் தவறாக வந்து இன்றைக்கி இந்த மேட்டரில் இறங்கியிருக்கிறீங்க முதல்ல நீங்கள் வந்து ஒரு பொண்ணை வந்து நான் கருத்துருவேலாம் சொல்லவே கூடாது ஏன்னால் வந்து நீங்கள் வந்து எனக்கு எந்த ஒரு டைரக்ட் இதுவும் கிடையாது ஓகே நான் வந்து அதுக்கு தான் வந்து ரெண்டு நாளாக கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் சீமானை வந்து ஃபோன் போட்டு அதாவது வந்து ஒரு பொண்ணை ப்ராசிக்யூட்டு அவள் வாழ்க்கையை சீரழிப்பாங்க தப்பு தப்பாக பேசுவாங்க போட்டு கொடுப்பாங்க ஆ எல்லாம் பண்ணுவாங்க அது அப்போல்லாம் நீங்கள் சத்தெலாம் கொடுக்க மாட்டிங்களா இன்றைக்கி உங்கள் ரத்தம் அப்படின்னு சொன்னால் வந்து உங்கள் ரத்தத்துக்காக வந்து நீங்கள் வந்து ஒரு பொண்ணை வந்து நான் வந்து எப்படி சொல்லிவிடுவீங்க எப்படி சொல்லிவிடுவீங்க நீங்கள் சொன்னிங்கன்னா தான் வந்து போயிட்டு இருக்கிற ஆட்சி வந்து அம்மா ஜெயலலிதா அவர்களோட ஆட்சி தானே அம்மா இல்லைன்னா கூட வந்து வந்து நாங்கள் போய் கவர்மெண்ட் கிட்டே சொன்னோம்னா வந்து ஏன்னா என்ன அராஜக மாதிரி அப்படியே எடுத்து திடீர்னு என்ன நீங்கள் அப்படியே இன்றைக்கி பேசுறீங்க நீங்கள் நீங்கள் நீ அறு நீங்கள் நாக்க அறுத்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் அறுக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் உங்கள் நாக்க அறுத்துடுவேன் ஓகேயா அதனால் நீங்கள் நீங்கள் என்னத்தை நினச்சிட்டு வந்து இன்னைக்கு இந்த இந்த போரில் இறங்கியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல இதெல்லாம் வந்து முறையே கிடையாது இதே மாதிரி தான் சீமானு ஜனங்களே இப்போ பார்ப்பாங்க இதே மாதிரி தான் சீமானு எனக்கு வந்து ஆட்கள் வச்சு வச்சு மிரட்டி மிரட்டி இந்த ஊரில் வாழ விடாமலே பண்ணுது ஓகேயா இப்போ நேற்று கூட நான் சொன்னேன் நான் வாழ முடியாமல் செத்து போயிட்டேன்னா சீமான் தான் காரணம் காரணம்ன்ற நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் எல்லோரும் பண்ணிகிட்டே இருக்கிறேன்னும் போது எப்படி நீங்கள் இன்றைக்கி வந்து சும்மா ஒரு வீடியோ ஒரு ட்வீட்டை போட்டுட்டு நான் கருத்துருவேன் நீ நான் கருத்துறேன்னா நானும் தான் அவன் நான் கருப்பேன் புரியுதா மரியாதை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நானும் உங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது இல்லை இல்லையா நீங்கள் யார் எனக்கு பேசணுமா வேணாமான்னு சொல்லணும்னு நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் போட்டு என் நம்பர் தான் நான் சொல்கிறேண்ணே என் ஃபோன் நம்பர் தான் சொல்கிறேன்னு நைன் செவன் நைன் ஒன் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ ஒன்னுன்ற நம்பர் வந்து எல்லார்ட்டும் இருக்குது ஃபோன் பண்ணி என்கிட்ட என்னென்ன என்னென்னு பேச நான் என்கிட்ட ஏன் அதில் அதை பண்ணாமல் என்னத்துக்கு வந்து இன்றைக்கி ட்வீட்டு போட்டு என் ரத்தம்னா வந்து எனக்கு ரத்தம் என் சொம்பு அதெல்லாம் வேண்டாம் நான் வாழ்ந்துருக்கிறது சீமான் கிட்டே நான் சீமான் கிட்டே மட்டும்தான் பதில் கேட்டுட்ருக்கேன் அதுக்காக நாங்கள் அது பண்ணுவோம் இது பண்ணுவோம் அப்படின்னா வந்து நான் நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி வந்து பெருசு பண்ணி இஷ்யூ வந்து பண்ணுறீங்களோ நானும் அதே மாதிரி இப்போ நானும் அதை தான் காட்டிகிட்டு இருக்கேன் இங்கே பாருங்கள் எல்லோரும் இப்படி சேர்ந்து சேர்ந்து நீ வந்து வாழ விடாமல் பண்ணுறேன் தான் நான் கட்டிகிட்டு இருக்கேன் ஒரு ஃபோன் போட்டு பேசல ஒன்றும் கஷ்டமே கிடையாது ஒன்றும் கஷ்டமே கிடையாது ஸோ நீங்கள் சொன்னீங்க இல்லையா நாக்கு அறுத்து விசிறடிக்க வேண்டியதாக வரும் நானும் அதான் சொல்கிறேன் நீங்கள் பேசுனீங்கன்னா உங்கள் நாக்கையும் அறுத்து விசிறடிப்பாங்க ஸோ நீங்கள் தேவையில்லை இந்த கேஸில் நீங்கள் இன்னும் கத்திக்கிட்டே இருக்க போகிறீங்கன்னா ஒரு நாய் வைச்சிட்டு இருக்குன்னு நினச்சிட்டு நான் கேரே பண்ணிக்க மாட்டேன் நான் இதெல்லாம் வந்து ஃபைல் வச்சுக்கிட்டு வச்சுட்டு நான் ஆட் பண்ணிட்டு போயிட்டு வந்து கோர்ட்டில் போய் நான் போடும்போது எனக்கு இந்த மாதிரி மெர்டில் ராஜேந்திர சோழன் ஆல்ரெடி எனக்கு வந்து எல்லாம் மெரட்லாம் கொடுத்துருக்குறான் என்ன எல்லா கட்சிகளும் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க ஸோ நாட் அட் ஆல் அன் இஷ்யூ சூப்பர் ஆ இன்றைக்கி தான் நீங்கள் வந்து இறங்கியிருக்கிறீங்க பிரச்சனை பண்ணணுன்னு இறங்கியிருக்கிறீங்க பிரச்சனை பண்ணணுன்னு இறங்கும் போது வந்து உங்களை வந்து கடவுள் பார்க்க மாட்டாரா என்ன இல்லையா நீங்கள் யாராக இருந்துகிட்டு போங்க எனக்கு நீங்கள் பிரச்சனையே கிடையாது நீங்கள் வந்து ஒரு பர்சனல் இஷ்யூவில் வந்து சடனாக என்ன காப்பாற்றுறீங்களா சடனாக வந்து காப்பாற்றுறீங்களா நீங்கள் கா நீங்கள் வந்து மெரட்டினுடனே வந்து நாங்கள் பயப்படவே மாட்டோம் ஏன்னா நாங்கள் வந்து அதை தானே சொல்லிகிட்ருக்கோம் இருக்கோம் ஃபோன் போட்டு பேசுகிறதுக்கே நீங்கள் பயப்படுறீங்களே அப்போ என்னத்துக்கு வந்து சும்மா ட்வீட் போட்டு ட்வீட் போட்டு அந்த என்னத்துக்கு சும்மா வந்து வம்புக்கு இருக்கீங்க இதை வந்து தமிழ் உலகத்தில் இருக்கிறவங்கலாம் பார்த்துட்ருக்குறாங்க இல்லையா இதான் ஹேண்டில் பண்ணுற விதமாக டோனிசம் பண்ண உடனே உடனே அவங்க வந்து பயந்து ஓடி போயிடணுன்றதுதான் விதமா அதுதான் விதமா தெரிஞ்சுக்கிட்டோமே எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோமே தலைவர் பிரபாகர் அவங்களோட பேர் போட்டால் தான் சொல்லிட்டு இருந்தேன் இந்த கட்சி இப்படி தான் வந்து சைலண்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ நல்லா ஓப்பனில் பண்ணுறாங்க ஜனங்க தெரிஞ்சுக்கிட்டோம் எனக்கு ப்ளஸ் தான் பட் ஹரிநாடன் அவர்களே நீங்கள் வந்து அந்த கர்பர் கூட்டம் வரைக்கும் நீங்கள் பேசுறதெல்லாம் நான் கவனித்தேன் ரொம்ப மரியாதை இருந்துச்சு உங்கள் மேலே அப்புறம் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த வந்து நீ இன்னைக்கு போட்டிருக்க ட்வீட்டுக்கு வந்து இதுக்கு மேலே எனக்கு உங்கள் மேலே ஒன்றும் மரியாதையும் கிடையாது நீங்கள் வந்து எனக்கு மரியாதை கொடுக்கணும்னு நான் பார்க்க மாட்டேன் நீங்கள் எந்த லெவல் ஆஃப் நீங்கள் வந்து பேசிட்டு போகிறீங்களோ எல்லா அமைப்புகளும் உங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அது கொடுப்பாங்க எனக்கு ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் என்ன என்ன ட்ரீட் பண்ணுறீங்களோ நான் அதை அப்படியே ரீட்வீட் பண்ணுவேன் தான் அதை அறுப்பேன் இதாக இருப்பேன் பா நாக்காக இருப்பேன் அப்படின்னா நான் நானும் நாக்கா இருப்பேன் ரீட்வீட் அவ்வளோதான் ஓகே பிரச்சனையே கிடையாது போய்கிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு நான் போய்ட்டே இருப்பேன் நான் கிளியராக இருக்கேன் எனக்கு வந்து சீமானுக்கு பேசுகிற யோகிதை இல்லை எங்கிட்ட ஃபோன் போட்டு என்ன யாருக்கு வந்து இந்த மாதிரி நடந்தாலும் அவங்க இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க ஏன்னா நீங்கள் என்னைய மட்டும் மிரட்டி மிரட்டி ஓட ஓட வெட்டிங்க இப்போ இப்போ கூட உங்களுக்கு என்னன்னா பெங்களூரில் இருக்கிறாங்கன்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து எல்லாம் நாள் சும்மா வந்துட்டு இப்போ சென்னையில் தான்டா இருக்கேன்னு ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனையே இல்லை நீங்கள் வந்து வன்முறையில் போனீங்கன்னா வந்து போலீஸ் அவங்கள தான் தூக்கி உள்ளே போடுவாங்க தவிர என்னைய ஒன்றும் பண்ண மாட்டாங்கல்ல என்ன ஒன்றும் பண்ண போகிறது இல்லை நீங்கள் பேசிகிட்டு இருக்கலாம் எனக்கு தானே ப்ளஸ்ஸு அதை அறுத்துடுவேன் இதை அறுத்துருவேன் ஆமாம் ராஜேந்திரா சோழன் சொன்னேன் வீட்டுக்கு வந்து வெட்டுவேன் எல்லாம் சேர்த்து வச்சு தூக்கி நான் உள்ள நாளைக்கு சீமான போடுறதுக்கு எனக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ஸோ நல்லா தப்பு பண்ணுங்கள் நல்லா பத்தா இன்னும் வேறு யாராவது ரத்தங்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து டொனேஷனுக்கு இறக்குங்க அவங்கெல்லாம் கற்றுட்டோம் எல்லாம் கற்றுங்க நான் டென்ஷனே பண்ணிக்க மாட்டேன் எல்லாம் எனக்கு எனக்கு அமுச்சுருங்க எல்லாம் என்னோடய இது இருக்கு இல்லையா ஃபேஸ்புக் இது அதுக்கெல்லாம் அமைச்சுருங்க எல்லாத்தையும் வச்சு நாளைக்கு நான் கோர்ட்டில் போகிறதுக்கு எனக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ஸோ நான் நான் உங்களை வந்து எதிரியாக நினைக்கல நீங்கள் எதிரி மாதிரி ஒரு நண்பர் ஆனால் தூண்டி விட்டு பிரச்சனையே ஜாஸ்தி பண்ணி விட்டுருக்கீங்க இல்லையா அதனால் அது என்ன சால்வ் ஆகணுமோ சால்வ் ஆகும் ஜனங்க பார்ப்பாங்க வந்து எப்படியெல்லாம் வந்து பெண்களை வந்து எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்குவாங்க சரியா பார்த்துக்குவோம் ரொம்ப நன்றி ஐயா நீங்கள் என்னெல்லாம் பேசுகிறீங்களோ அது உங்களுக்கு வந்து அப்படியே ரீட்வீட் ஓகே ஸோ வந்து நான் 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 அது அறுத்து நாங்கள் விசிறடிக்க வேண்டியதை வரும் உங்களுக்கும் அப்படி தான் நீங்களும் நாக்கை வந்து அடக்கிக்கோங்க இல்லாட்டி உங்கள் நாக்கையும் நாங்கள் தூக்கி விசிறடிக்க வேண்டியதை வரும் ஓகே நன்றி வணக்கம்